தன்னுடைய உயிருக்காக தப்பி ஓடுகிறதை பார்க்கிறோம் அது தாவீது இட்ஸ் புக் ஆஃப் of rejection அதே போல இது தள்ளப்படுகிற அல்லது அதிகமாக தள்ளப்பட்டிருக்கிற ஒரு புத்தகம் என்று பார்க்கிறோம் God rejected the priesthood of Eli ஏலியினுடைய ஆசாரியத்துவத்தை தேவன் தள்ளினார் the people rejected God as their king ஜனங்கள் தேவனை தங்களுடைய ராஜாவாக இராதபடிக்கு தள்ளினார்கள் Saul rejected the word of God சவுல் தேவனுடைய வார்த்தையை தள்ளினான்

அதற்கடுத்து நாம் பார்த்தது இந்த இருள் நிறைந்த சூழ்நிலையினுடைய அந்த அகோரத்தை பார்த்தோம் அப்படி செய்யும் போது நம்மால் இந்த பிரகாசமாக எரிய விளக்குகளை பற்றி நம்மால் மேன்மையாக எண்ணmodium we saw the failure of the priesthood நாம் இந்த தோற்று போன ஆசரியத்தோத்தை பார்க்கிறோம் the failure of the people தோற்று போன ஜனங்கள் and the failure of the king தோற்று போன ராஜா so in this dark background we have five beautiful lights இப்படிப்பட்ட இருள் நிறைந்த இந்த பின்னணியிலே அழகான சில விளக்குகளை பார்க்கிறோம் முதலாவது நாம் பார்க்கும்போது போது சாமுவேலும் அவர்கள் நமக்கு எதற்கு உதாரணமாக இருக்கிறார்கள் என்றால் ஜெபத்திற்கு ஜபத்திற்கு முதல் அதிகாரத்தில் பார்க்கிறோம் அன்னால் அவள் உடைந்த இருதயத்தோடு கூட ஜெபிக்கிறாள் and when eli said go in peace the god of israel grant your petition she believed she was no more sad அதற்கு ஏலி சொன்னார் நான் வாசிக்கிறோம் ஏலி சமாதானத்துடனே நீ போ நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான் so we should not only pray with a broken and a contrite heart

யுனிவர்சல் ஷாவரினிட்டி நாம் ஒன்று முதல் மூன்று வரையுள்ள வசனங்களில் கர்த்தருடைய சர்வ வல்லமை இந்த சர்வ லோகத்தில் எவ்விதமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் ஜெஃபோவாஷ் ரைட்ஸ் கேரக்டர் நான்கு ஐந்து ஆகிய வசனங்களில் கர்த்தருடைய நீதியான குணாதிசயத்தை நாம் பார்க்கிறோம் சிக்ஸ் டு வர்ஷ் நைன் ஆறு முதல் ஒன்பது உள்ள வசனங்களில் கர்த்தருடைய கடந்த காலமா கடந்த காலத்தில் கர்த்தருடைய உண்மையை குறித்து நாம் பார்க்கிறோம் ஒன்பது வரை இப்பொழுது வாசிக்கலாம் அவருடைய ஆசாரியரின் மோசையும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார் ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோட பேசினார் அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள் எங்கள் தேவனாகிய கத்தாவே நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர் நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருந்தீர் நம்முடைய தேவனாகிய கத்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள் நம்முடைய தேவனாகிய கத்தர் பரிசுத்தம் உள்ளவர் நாம் ஜெபிக்கலாம்

In the name of our Lord Jesus Christ we pray. And of Rahia Isukrasvi namathil Nangal Jabiki Amen. Amen. In the book of Colossians, we read Paul prays to the believers to increase in the knowledge of God. Colossia Nirubatle Nam apostle Apostlahiya Paul, our அவர் விசுவாசிகள் அவர்கள் தேவனை பற்றி அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்று இந்த ஜெபத்தை தேவன் கேட்டபோது அந்த ஒன்பது மாதங்கள் அவள் அவர் கர்த்தரை கர்த்தரை பற்றின அறிவினால் அவள் நிறைந்து கொண்டிருந்தாள் நாம் இரண்டாம் அதிகார முதல் வசனத்தில்

நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ என்று அவள் தன்னை குறித்து சொன்னாள் அவுட் ஆஃப் ஆஃப் தி அபண்டன்ஸ் மை கம்ப்ளைண்ட் அண்ட் கிரீஃப் ஐ சொன்னால் நான் என்னுடைய மன நான் இதுவரைக்குமாக பேசினேன் என்று அவள் சொல்லுகிறாள் இப்பொழுது கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை கேட்டார் இப்பொழுது அவளுடைய இருதயம் அது களிப்பினால் நிறைந்திருக்கிறது my horn is exalted in the lord என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது in chapter 1 she was brought very low

இப்பொழுது சொல்லுகிறாள் கர்த்தர் கேட்ட பின்பு என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என்று சொல்ல ஜத்தை வாய் திறந்திருக்கிறது என்னுடைய சத்துருக்கள் முன்பாக என்று இங்கே முதல் அதிகாரத்தில் பார்க்கிறோம் அவளுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை

வசனத்தில் கர்த்தருடைய பரிசுத்தத்தை குறித்து அவள் பேசுகிறாள் தேவன் அவர் மகிமையிலே அவர் தனியாக அவர் இருக்கிறார் நம்முடைய தேவனை போல வேற தேவன் இல்லை அதாவது மெய்யான ஜீவனுள்ள ஒரே தேவன் அவரே அவரேஸ்ரீ

உம்முடைய செய்கிகள் உம்முடைய கிரியைகள் தராசிலே வைக்கப்பட்டு நிறுக்கப்பட்டது என்று God was weighing what Penina the adversary of Hannah was doing இந்த அன்னாளுடைய சக்கலத்தியாகிய பெனினால் செய்த காரியத்தை தேவன் தராசிலே வைத்து நிறுத்திக் கொண்டிருந்தார் God was weighing the actions of Hannah அன்னாளுடைய செய்கிகளையும் தேவன் நிறுத்திக் கொண்டிருந்தார் God is a God of knowledge நம்முடைய கர்த்தர் ஞானத்தின் தேவன் In verse 4 to verse 5, Nanagilrundo Aindu varik maak. She speaks about the power of God. Kathruodaya Vallamey kuriitta world solhiraal. In verse 5, we have a beautiful illustration of the prodigal son. Inda Ainda amvasana thil, andha kattakumar ne pachinna orala kana velakattei naaminge parikram. They that were full have hired out themselves for bread. Diruttiya irundu varigal apattka koli vele In the far country.

ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் விதமாக கேட்டார்களாம் அந்த வீட்டிற்கு திரும்பி வந்தபோது போது யார் துக்கமாக இருந்தது என்று அந்த சைல்ட் ஆன்சர்ட் காஃப் அப்பொழுது அந்த குழந்தை பதில் சொன்னதாம் அந்த கொளுத்த கன்று குட்டி என்று அவன் திரும்ப வீட்டுக்கு வந்த போது அவன் சாப்பிடுவதற்கு ஏராளமான தாராளமான ஆகாரம் வீட்டில் இருந்தது மீதமும் இருந்தது எட்டு வரை உள்ள வசனங்களில் அவள் கர்த்தருடைய அருளை குறித்து அவள் பேசுகிறாள் கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார் There you see a principle in God's dealing. Inge kathar evide mah kari ingle seighravarendra poodane inam We should first learn the lesson of death. Nam mudalam avde kollapad dal allade marnatin andasatyette katchukollavendum. And only then we can learn the power of resurrection. Apududan namal uirtheladalin vallam yeh katchukolla Apostle Paul could say

அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார் ஒன்பதாம் தற்காலத்தில் எவ்விதமாக என்ன செய்கிறார் என்று பார்க்கிறோம் அதற்கடுத்து பத்தாம் வசனத்தில் கர்த்தர் எதிர்காலத்தில் என்ன செய்வார் என்று பார்க்கிறோம் இந்த பாடலானது எவ்விதமாக முடிகிறது

அதிகாரம் வரைக்குமாக அதை பார்க்கிறோம் the seven seal judgement அந்த ஏழு 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 நியாய தீர்ப்புகளை பற்றி நாம் வாசிக்கிறோம் the seven trumpet judgement அதேபோல ஏழு எக்காலங்களுடைய நியாய தீர்ப்பை நாம் பார்க்கிறோம் the seven thunder judgement அடுத்து ஏழு முழக்கங்களுடைய நியாய தீர்ப்பை பார்க்கிறோம் and then the final the seven bowls of the wrath of god

centers in the person of the lord jesus கர்த்தருடைய எல்லா ஆலோசனைகளும் திட்டங்களும் நோக்கங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் அடங்கி இருக்கிறது all the rivers run into the sea எல்லா ஆறுகளும் அது கடலை நோக்கி பாய்கிறது when the lord jesus went to heaven நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரமேரி சென்ற போது the father told him பிதா அவரிடத்திலே சொன்னார் sit thou at my right hand நீ நீரென் வலது பார்சத்தில் உட்காரும்

நாம் வெள்ளங்களை பெருவெள்ளத்தை பார்க்கிறோம் we see warfare நாம் யுத்தங்களை பார்க்கிறோம் we see persecution நாம் உபத்திரவங்களை பார்க்கிறோம் so where is everything heading to இவை எல்லாம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது all the enemies will be made the footstool of Christ. எல்லா சத்துருக்களும் கிறிஸ்துவினுடைய பாதபடியாக்கி போடப்படுவார்கள். The Lord will rule as King of Kings and Lord of Lords. நமது ஆண்டவர் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக ஆட்சி புரிவார். Now this song of Hannah had a great influence on Mary. இந்த அன்னாளுடைய பாடலானது மரியாளுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது When Mary went to Elizabeth's home இந்த மரியாள் வீட்டிற்கு செல்லும் போது அவள் பாடின பாடலானது அது ஏறக்குறைய அன்னாள் பாடின பாட்டை போலவே ஒத்து இருக்கிறது வசனத்தில் அன்னால் சொல்லுகிறாள் மலடியா இருந்தவள் ஏழு பிள்ளை பெற்றாள் அண்ட் மேரி செவன் சில்ட்ரன்

His mother's example. In Psalm 99, Samuel is put in a very glorious company with Moses and Aaron as those who called on the name of the Lord. சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்பதிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுடைய பட்டியலிலே சாமுவேல் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் சொல்லப்பட்டிருக்கிறதே ரெண்டு முறை சாம்வேல் கர்த்தரை நோக்கி வெளிப்பிரகா வெளிப்படையாக பொதுவான இடங்களிலே கூப்பிடுகிறதை பார்க்கிறோம் ஒன்று சாம்வேல் ஏழாம் அதிகாரம்

கர்த்தர் அவனுக்கு மறுமுறையை அருளி செய்தார் சாமுவேல் சர்வாங்க தகன வழியை செலுத்துகையில் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள் கர்த்தர் இடி முழக்கங்களை முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரேலுக்கு முன்பாக பற்று விழுந்தார்கள் இங்கே படிப்படியாக போக வேண்டிய ஒரு வழிமுறை உண்டு

அடுத்து மூன்றாம் வசனத்தில் நாம் பரிசுத்தமாக்கப்படுதலை பார்க்கிறோம் இஃப் யூ டூ ரிட்டர்ன் டு த லார்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட்ஸ் நீங்கள் உங்கள் இதயத்தை கர்த்தருக்கு நேராக நோக்கி நீங்கள் திரும்பி வந்தால் put away the strange gods and astaroth from among you anniya devargalaiyum astarothaiyum உங்கள் naduvil விலக்கி vilakki prepare your hearts unto the lord and serve him only

அப்பொழுது நான்காம் வசனத்தில் பார்க்கிறோம் இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்துரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள் தேவனுக்கும் நமக்கும் இடையே எது வந்தாலும் அதை நாம் விளக்க வேண்டும்

and then in verse 6 we have humiliation adrukaparam aram vasnanathil naam naam sirmai paduthapadadhalai paarkrom all israel were gathered to mispah ella israel janangalum mispahvile koodi vandargal and they drew water and poured it out before the lord avargal thanneer munde dile uti nargal. there is self renunciation ange avargal thangalai avargal தங்களுடைய சுயத்தை நிராகரித்தார்கள் அந்த சிலுவையிலே நமது ஆண்டவர் சொன்னார் நான் நான் தண்ணீராக ஊற்றப்பட்டிருக்கிறேன் என்று நாம் நம்மை நாமே ஊற்றி நாம் வெறுமைப்படுத்த வேண்டும் அந்த நாளிலே உபவாசம் பண்ணினார்கள் செல்ஃப் டினாயல் அவர்கள் தங்களை வெறுத்தார்கள் அண்ட் தென் கன்ஃபெஷன் அதற்கப்புறம் அவர்கள் அறிக்கை செய்தார்கள் we have sinned against the lord கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்றார்கள் so in verse 6 we have humiliation ஆகவே ஆறாம் வசனத்தில் அவர்கள் சிறுமைப்பட்டார்கள் now when the philistines heard The children of Israel were gathered together at Mizpah. The, the lords of the Philistines went up against Israel. And when the children of Israel heard it, they were afraid of the Philistines. They asked Samuel. சந்தர்ப்ப்போக்கி எங்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் இது நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே நாம் பார்க்கிற விஷயத்திற்கு நேர் எதிராக இருக்கிறது

நம்பிக்கையா இருந்தேன் என்று அவர் சொல்கிறார் the what he that took me out of the womb நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர் என்று சொல்கிறார் how did make me trust when i was upon my mother's breast நான் என்னுடைய தாயின் முலைப்பாலை உங்கையில் நான் உம் பேரில் நம்பிக்கையா இருக்க நீர் பண்ணினீர் என்று psalm 16 verse 1 a messianic psalm

அவருடைய அந்த தகன வழியானது அவர் பிதாவை மகிமைப்படுத்தினார் என்பதை அது காட்டுகிறது ஜான் ஜீசஸ் ஐ லீட் அவுன் மை லைஃப் நான் என்னுடைய ஜீவனை தந்து அதை நான் வந்திருக்கிறபடியால் பிதா என் மேல் அன்பாயிருக்கிறார் என்று யோவன் பத்தாம் அதிகாரத்தில் சொல்லுகிறார் நாம் நாம் சகோதரரை நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கு பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நாம் தைரியம் பெற்றிருக்கிறோம் சாமுவேல் கிரைட் அன் டு தி லார்ட் ஃபார் இஸ்ரவேல் சாமுவேல் இஸ்ரவேலுக்காக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் அண்ட் தி லார்ட் ஹர்ட் ஹிம் கர்த்தர் அவருடைய ஜெபத்திற்கு மறுமொழி அருளி செய்தார் சோ when the philistines came for battle ஆகவே இப்பொழுது பெலிஸ்தர்கள் அவர்கள் யுத்தத்திற்கு வந்தபோது the lord thundered

அக்கினி வந்தது God was not in the fire. அந்த அக்கினியிலேயும் கர்த்தர் காணப்படவில்லை. There was an earthquake. ஒரு இடி ஒரு பூமி அதிர்ச்சி வந்தது. God was not in the earthquake. அந்த பூமி அதிர்ச்சியிலேயும் கர்த்தர் இல்லை. There was a strong tempest. அங்கே மிக பெரும் சத்தம் பெரும் காற்று அடித்தது. God was not in it. கர்த்தர் அதிலேயும் இல்லை. And then அதற்கு அப்புறம் still small voice. அதற்கு அப்புறம் ஒரு மெல்லிய சத்தம் கேட்கப்பட்டது. Yes, God's work generally is done in silence. Sometimes he makes a big sound. There was a thunder. And the Philistines were put in panic. And uh, there, is, there is a stone and a saying and to remember, commemorate the victory. இந்த இந்த வெற்றியை அவர்கள் படிக்கு ஒரு கல்லானது இருந்தது எபிநேசா எபிநேசர் கித்சூ ஹேவ் தி லார்ட் ஹெல்ப்ட் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் God is our helper கர்த்தர் நம்முடைய உதவி செய்பவர் God is our refuge and our strength கர்த்தர் நமக்கு present ஹெல்ப் இன் trouble கர்த்தர் நமக்கு ஆபத்து காலத்திலே அடைக்கலமும் பலனும்

the great wickedness in choosing a king இப்பொழுது சாமுவேல் அவர்களுக்கு விவரித்து சொல்கிறார் இப்படிப்பட்ட ஒரு ராஜாவை அவர்கள் தெரிந்து கொண்டதினாலே எவ்வளவு பெரிய பொல்லாப்பை அவர்கள் செய்தார்கள் என்று பதினாறாம் வசனம் நவ் தோர் ஸ்டாண்ட் அண்ட் சீ திஸ் கிரேட் திங் விச் த லோர்ட் வில் டூ பிஃபோர் யுவர் ஐஸ் இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியங்களை

Uh, when I read in the newspaper that it's going to rain today, uh, I often pray, Oh God, do the opposite. So that the weather people will realize nothing is in their hand, everything is in God's hand. அப்பொழுதுதான் இந்த கணிக்கிறவர்கள் அவர்களுக்கு தெரியும் தங்களால் ஒன்றும் செய்ய முடியாது எல்லாம் இருக்கிறது என்று மகாராஷ்டிராவில் இருந்து சில காலத்திற்கு முன்பாக சில ஊழியர்கள் அவர்கள் ஊழியம் செய்யும்படிக்கு வந்தார்கள்

நீதிமொழிகள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முதல் வசனம் உஷ்ண காலத்திலே உறைந்த பணியும் அறுப்பு காலத்திலே மழையும் தகாதது போல மூடனுக்கு மகிமை தகாது காலத்திலே பெய்யக்கூடிய மழை தகாது அது நல்லதல்ல அது அறுப்பை கெடுத்து போடும் Samuel wanted to tell the people By asking for a man நீங்கள் ஒரு மனுஷனை ராஜாவாக உங்களுக்கு கேட்டுக் கொண்டதினால் நீங்கள் அதிகமான இழப்பை சந்திக்க போகிறீர்கள் எட்டாம் அதிகாரத்தில் உங்களின் மேல் ஆட்சி செய்ய போகிறவன் இப்படிப்பட்டவனாக இருப்பான் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை ஆறு முறை வருகிறதை பாருங்கள் அதாவது எடுத்து போடுவான்

ஆனால் தேவன் அவருடைய ராஜாவாக இருப்பார் ஆனால் கிவிங் காட் அவர் கொடுக்கக்கூடிய தேவன்

என்னை உடைய வேலைக்காரர்களில் ஒருவனாக எண்ணிக்கொள்ளும் என்று பீப்புள் திங்க் அபவுட் காட்

அவன் முழுமையாக சொல்லி முடிக்க அந்த அவனை விடவில்லை அவர் வேலைக்காரர்களை அழைத்து இவனுக்கு சிறந்த வஸ்திரம் நீங்கள் மோதிரம் கொண்டு வந்து அவனுடைய விரலுக்கு போடுங்கள் அவனுடைய பாதங்களுக்கு பாதரட்சியை அப்புறம் கொழுமையான கன்றை அடியுங்கள் என்று சொன்னார் அப்பொழுது அவன் அறிந்து கொண்டான் தேவன் அவர் கொடுக்கக்கூடிய தேவன் என்று முறை கர்த்தரை நோக்கி சாமுவேல் விண்ணப்பம் பண்ணினான் கர்த்தர் அவனுக்கு அவனுக்கு மறுமொழி கொடுத்தார் இந்த இருள் நிறைந்த காலகட்டத்தில் நம்முடைய நமக்கு இருக்கக்கூடிய ஏது என்னவென்றால்

இப்பொழுது நாம் இரண்டாவது பிரகாசமாக ஏரியும் விளக்கை பார்க்கலாம் சாப்டர் சிக்ஸ் ஆறாம் அதிகாரம் verse 7 to verse 14 ஏလாம்பัสனா முதல் பதினான்காவது வசனம் வரைக்குமாக we read about the devotion to duty of the two cows ரெண்டு பசுக்களை குறித்து பார்க்கிறோம் அவைகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் எவ்வளவு அர்ப்பணிக்கப்பட்டவைகளாக இருந்தது என்று பார்க்கிறோம் இட் வாஸ் அ சேட் டே இன் இஸ்ரேல் when the ark of god was captured கர்த்தருடைய பெட்டி பிடிபட்ட அந்த நாள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே மிக துக்ககரமான ஒரு நாள் though there was much weakness and failure in eli eliyudaiya vaalkayile adhigamana tholvigal irundalum Yet he had a fear of God. His heart trembled for the ark of God. கர்த்தருடைய தேவனுடைய பெட்டியை குறித்து அவனுடைய இதயமானது நடுங்கியது இட் சிம்பலைஸ் தி பிரசன்ஸ் ஆஃப் காட் ஏனென்றால் அது தேவனுடைய சமூகத்தை குறிக்க கூடிய அடயாலம் ஃபார் காட் டுவெல்ஸ் பிட்வீன் தி செருபிம்ஸ் காரணம் கர்த்தர் அந்த கேரூபின்களுக்கு இடையிலே அவர் வாசம் பண்ணுகிறார் அண்ட் வென் ஈலாய் ஹர்ட் தி நியூஸ் ஏலி இந்த செய்தியை கேட்டபோது தி ஆர்க் ஆஃப் காட் இஸ் கேப்சர்ட் தேவனுடைய பெட்டி பிடிபட்டது என்று அவன் தன்னுடைய விழுந்து மறித்து போனான் அவனுக்கு ஒரு ஒரு மருமகள் இருந்தான் அவளுக்கு அவளுக்கு பிள்ளை இருந்தது இருந்தால் அவள் 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 கற்பமாக இருந்தால்

Is departed from Israel. Because the ark of God was taken. Because her father in law and her husband died. It was a sad day when the ark of God was captured. The Philistines took the ark and put it in their idol. Temple. Temple. பெலிஸ்தர்கள் தேவனுடைய பெட்டியை எடுத்து அவர்கள் விக்கிரகத்திற்கு முன்பாக வைத்தார்கள் இந்த தோற்று போனாலும் தேவன் தம்முடைய கணத்தை அவர் காத்துக் கொண்டார் அந்த தாஹோன் என்னும் விக்கிரகம் அது இந்த பெட்டிக்கு முன்பாக அது விழுந்து அது உடைந்து போனது god smote them with emeralds tumors in their secret part and through the mice destroyed the harvest in the petty other kapra mengala medikundasendra arglo angalam katarwadi and in nar yilihl mula mahuvom adipula mula vadiin mula mahuvom abarulike abaruludi and the abarulike village chalakritapodum and they decided to return the art அதற்கப்புறம் தேவனுடைய பெட்டியை திரும்ப அனுப்பிவிட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். So they made a plan like this. ஆகவே இப்படி ஒரு திட்டம் தீட்டினார்கள். Let us have a new cart. நாம் ஒரு புதிய ஒரு வண்டியை செய்யலாம். And let us put the ark of covenant in that new cart. அந்த புதிய வண்டிலிலே நாம் இந்த தேவனுடைய பெட்டியை வைக்கலாம். And let us take two milking cows. அதற்கப்புறம் ரெண்டு பசு மாடுகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம் on which there came no yoke அங்கே அது இதுவரைக்குமாக ஒருபோதும் கூட்டப்பட்டிராத அந்த அந்த பசுவை எடுத்துக்கொள்ளலாம் and tie the kain to the cart and bring their calves home with them chapter 6 and verse 7 மேலாம் வசனத்தில் அதை பார்க்கிறோம் கன்று குட்டிகளை அவைகளுக்கு அவைகளின் மேல் கன்று குட்டிகளை அந்த வண்டியிலே பூட்டு அந்த தேவனுடைய பெட்டி அதன் மேல் வைத்து அதை அனுப்பி விடலாம் என்று யோசித்தார்கள் ஹியர் இஸ் இங்கே இரண்டு பசுக்களை குறித்து பார்க்கிறோம் பெர்ஃபெக்ட் ஃப்ரீடம் அது முற்றிலுமாக சுதந்திரமாக இருந்தது அவைகள் ரெண்டு கன்று குட்டிகளை ஈன்றது அதுவும் கூட அதனுடைய நெருக்கத்தை அது காட்டுகிறது they have to leave their home அது இப்பொழுது தங்களுடைய வீட்டை விட்டு செல்ல வேண்டும் they have to leave their children தங்களுடைய பிள்ளைகளை விட்டு செல்ல வேண்டும் and go to a strange place இப்பொழுது அவர் அவைகளுக்கு தெரியாத இடத்துக்கு செல்ல வேண்டும் it's a recipe for disaster இது இப்பொழுது அழிவிற்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கன்று only a divine miracle could do this இங்கே இதை தெய்வீக அற்புதம் மட்டுமே இதை செய்ய முடியும் they had to carry a precious cargo the ark of the covenant of jehovah of hosts இங்கே மிகவும் விலையேற பெற்ற இங்கே கர்த்தருடைய தேவனுடைய பெட்டியை இவைகள் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் the lord told ananias concerning saul of tarsus இங்கே தர்சுபட்ட தானாகிய சவுலை குறித்து அனன்யாவிடத்திலே கர்த்தர் சொன்னார் He is a chosen vessel unto me. அவன் எனக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறான். To bear my name before Israel, the kings and the Gentiles. அவன் இஸ்ரவேலுக்கு முன்பாகும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் புரஜாதிகளுக்கு முன்பாகும் என் நாமத்தை சுமக்கும்படிக்கு. Beloved, என்ன கர்மியானவர்களே, we have a treasure to carry. நாம் சுமந்து செல்ல வேண்டிய ஒரு பொக்கிஷம் உண்டு the testimony of our lord jesus christ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சாட்சி அது the ark of the covenant speaks of christ இந்த உடன்படிக்கை பெட்டியானது அது கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது it was made of wood அது மரத்தினால் ஆனது and covered with gold அது பொன்னால் மூடப்பட்டிருந்தது the wood gave the shape அந்த அந்த மரமானது ಅದருக்கு ஒரு உருவத்தை கொடுத்தது the gold gave the beauty இந்த பொன்னானது ಅದருக்கு அழகை தந்தது the wood speaks of the lord jesus growing before god like a tender plant a root out of dry ground tells of his humanity இந்த மரமானது அவருடைய மனுஷீகத்தை காட்டுகிறது அவர் தேவனுக்கு முன்பாக வறண்ட நிலத்தில் துளிர்க்கிற வேரை போல அவர்களுக்கு முன்பாக எழுமினதை பார்க்கிறோம் இந்த பொன்னானது அவருடைய தெய்வீகத்தை குறிக்கிறது

அப்புறமாக அந்த உடன்படிக்கை பெட்டியை மூடி இருக்கக்கூடிய ஒரு பொன்னாலான ஒரு ஒரு சிங்காசனம் இருக்கிறது

ஆரோனுடைய துளிர்த்த கோளானது அவர்கள் தேவன் ஏற்படுத்தின அந்த தலைமைத்துவத்துக்கு எதிராக இவர்கள் பேசின முறுமுறுத்த வார்த்தைகளை குறித்து பேசினது And if the high priest comes in without that covering of அந்த உடன்படிக்கை பெட்டியை மூடாமல் இந்த பிரதான ஆசரின் உள்ளே வருவான் ஆனால் அவன் உடனடியாக அவன் அடிக்கப்படுவான். On which the blood was sprinkled, mele and which God forgave the sins of Israel, and He could have communion with them.

நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம் எல்லாரளுடைய பாவங்களையும் கழுவினது now they had to carry that ark இப்பொழுது அவர்கள் இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் first of all they should come under the yoke முதலாவது இந்த பசுக்கள் அந்த நுகத்திற்கு உட்பட வேண்டும்

உங்கள் மேல் என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு லேர்ன் ஃப்ரம் மீ என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் ஐ அம் மீக் அண்ட் லோலி இன் ஹார்ட் நான் சாந்தமும் மனதாழ்மையுமாய் இருக்கிறேன் யூ ஃபைண்ட் ரெஸ்ட் ஃபார் யுவர் சோல் உங்களுடைய ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் மை யோக் இஸ் ஈஸி என்னுடைய நுகம் மெதுவாயும் மை பர்டன் இஸ் லைட் என் சுமை லகுவாயும் இருக்கிறது இஸ் யுவர் லைஃப் வெரி ஹார்ட் அண்ட் டிஃபிகல்ட்

என் சுமை என் நுகம் லுவாயும் மெதுவாயும் என்னுடைய சுமை லகுவாயும் இருக்கிறது சில்ட்ரன்

என்னுடைய குமாரனையோ குமார்த்தியோ என்னை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொன்னார் ஓகே கம் டு அ ஜங்ஷன் இப்பொழுது அவைகள் ஒரு இடத்திற்கு வந்தன தேஸ் ரோட் அன் த ரைட் அண்ட் தேஸ் ரோட் ஆன் த லெஃப்ட் இப்பொழுது வலது பக்கத்தில் ஒரு பாதை இருக்கிறது இடது பக்கத்தில் ஒரு பாதை இருக்கிறது இப்பொழுது அங்கே திரும்பி போகக்கூடிய எல்லா விதமான சோதனையும் உண்டு இப் யூ ரீட்

named david and sivya flint uh, david matrum sivya flint and dr sala kuriyaa or missionary tamba dihilaran darhal with their two-year-old son they left their country sweden and went to africa belgium congo they joined with another young scandinavian couple

அவர்கள் அந்த கிராம தலைவனால் அவர்கள் பிடிக்கப்பட்டார்கள் they would not the chief would not let them enter into the village இப்பொழுது அந்த கிராம தலைவன் இவர்கள் கிராமத்துக்குள்ளே வருவதற்கு அவன் அனுமதிக்கவில்லை for fear that the gods should be angry and they will be in trouble அதாவது அவர்கள் ஆராதித்து வந்த அந்த தெய்வங்கள் கோபப்படும் என்றும் அதனால் பிரச்சனை உண்டாகும் என்றும் அவன் நினைத்தான் so the two couples

இவன் இந்த கிராமத்திலிருந்து முட்டைகளையும் கோழியையும் எடுத்து அவர்களிடத்திலே போய் விற்று கொண்டு வரும்படி அவன் அனுப்புவான் சிவியா சிவியா தட் வைஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு உயரத்திலும் குறைவானவள் நான்கு அடி எட்டு இன்ச் மட்டுமே அவளுடைய உயரம் இருந்தது திஸ் தி டிசைட்லி அவளுக்கு இப்பொழுது பார்க்கிறாள் அவளால் பார்க்க முடிந்த ஒரே ஒரு இந்த 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 ஒரு மனிதன் என்றால் சிறு பையன் மட்டுமே எப்படியாவது அவள் சாட்சி சொல்லி அவனை ஆண்டவருக்கு ஆண்டவரிடத்திலே கொண்டு வரலாம் என்று யோசித்தார் அவள் அதில் வெற்றி பெற்றாலும் கூட அதற்கு மேற்கொண்டு எதுவும் நடக்கவில்லை

அவர்கள் எவ்வளவு அதிக கஷ்டமாக இருக்கிறது என்று நினைத்து அவர்கள் மீண்டுமாக தங்களை அனுப்பின அந்த ஸ்தாபன இடத்திற்கு சென்றார்கள் டேவிட் அண்ட் சிவியா ஃபிளட் ரிமைண்ட் நியர் நடோரா தட் வில்லேஜ் அண்ட் டிசைடட் டு கோ அலோன் இப்பொழுது டேவிட் மற்றும் டேவிட் மற்றும் சிரியா ஃபிளட் இந்த இந்த தம்பதியினர் தொடர்ந்து அங்கேயே தங்கி இருந்து அந்த அந்த இடத்திற்கு அவர்கள் தனிமையாக செல்லும்படி முடிவெடுத்தார்கள் Then Sivya became

And eventually she gave birth to a little girl whom they named Ain A I N Ain. A I N and the The delivery was very exhausting. And already CVR flood was weak. பிகாஸ் ஆஃப் ஆஃப் பவுட்ஸ் மலேரியா அங்கே அதிகமாக மலேரியா தாக்கினபடியினாலே இந்த மனைவி அவர்கள் மிகவும் பலவீனப்பட்டிருந்தார்கள் அதற்கு அப்புறம் பிரசவத்திற்கு அப்புறம் பதினேழு நாட்கள் மட்டுமே அவர்கள் உயிரோடு இருந்தார்கள் அவர்கள் மறித்த போது அந்த புருஷன் அவளுடைய சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணினார் பட் அடைந்தார் ஆனால் அவருடைய உருதை அவருடைய ஏதோ ஒன்றை அவர் உணர்ந்தார் ஹியர் ஹி வாஸ் இங்கே ரெண்டு கூட அவர் நின்று கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு ரெண்டு வயது மகன் உண்டு இப்பொழுது புதிதாக சிறு குழந்தையும் உண்டு அண்ட் ஹி அவர் முடிவெடுத்தார் டு டு கிவ் அப் அண்ட் கோ பேக் ஸ்வீடன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மீண்டும் ஸ்வீடனுக்கு திரும்பி போகலாம் என்று the newborn daughter to the Ericssons in the mission station <coughs> and he said i'm going back to sweden i lost my wife and obviously i cannot take care of this little girl god has ruined my life தேவன் என்னுடைய வாழ்க்கையை கெடுத்து போட்டார் அவன் திரும்பி போனார் அவர் அவன் தன்னோடு கூட அந்த சிறு பையனை மாத்திரம் கூட்டிக்கொண்டு ஸ்வீடனுக்கு திரும்பி போனார் After eight months, the Ericssons died of a mysterious disease. Both the husband and wife died. And the baby was turned over to the American missionaries who took the child to America. And uh,

கணவர் தலைவராக மாறினார் ஒன் டே ரிலிஜியஸ் இன் ஹர் மெயில் பாக்ஸ் ஒரு நாள் அந்த ஸ்வீடன் தேசத்தில் இருந்த ஒரு ஆன்மீக பத்திரிகை இவளுடைய அந்த தபால் பெட்டிக்கு வந்தது அதை யார் அனுப்பினது என்று இவளுக்கு எதுவுமே தெரியாது she couldn't ரீட் the words அவளால் அதிலே எழுதி இருக்கிறவைகளை வாசிக்க முடியவில்லை but as she turned the pages ஆனால் அவள் பக்கங்களை திருப்பி பார்த்து கொண்டிருந்தபோது a photo caught her attention ஒரு புகைப்படம் இருந்தது இவளுடைய கவனத்தை அது ஈர்த்தது இந்த the செட்டிங் setting there was கிரேவ்

நடோராவுக்கு வந்த ஒரு 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 கதை இது பேபி வெள்ளைக்கார குழந்தை அங்கு பிறந்தது டெத் மதர் ஒரு இளம் தாய் மறித்து போனால் அவள் மூலமாக ஆண்டு விடத்திலே வந்த ஒரு சிறு பையன் இருந்தான்

டேவிட் மற்றும் சிவியா ஃப்ளெட் அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பு அதனால் தியாகத்தினால் உண்டான பல நிவைகள் ஆன் த ட்வெண்டி ஃபிஃப்த் வெட்டிங் இருபத்தி ஐந்தாவது அவருடைய திருமண அந்த ஆண்டின் போது பைபிள் காலேஜ் இன் அமெரிக்க டெல் தம் வெட்டிங் பிரசன்ட் அங்கே அந்த அமெரிக்காவில் இருந்த அந்த அந்த வேதாகம கல்லூரி இவர்களுக்கு ஒரு திருமணம் பரிசளித்தது வெக்கேஷன் டு ஸ்வீடன் ஸ்வீடனுக்கு போகக்கூடிய அவர்களுக்காகும் செலவை அவர்கள் கொடுத்தார்கள் தேர் ஆகி ஷாட் ரியல் ஃபாதர் அங்கே ஆகி தன்னுடைய தன்னுடைய உண்மையான அப்பாவை

of seeing her father. தன்னுடைய தன்னுடைய தகப்பனாரை தான் பார்த்த அந்த விஷயத்தை குறித்து ஆகி சொன்னால் the children hesitated இப்பொழுது பிள்ளைகள் சற்ற தயங்கினார்கள் you can talk to him நீங்கள் அவரிடத்திலே பேசலாம் he is very ill now அவர் இப்பொழுது மிகவும் சுகவீனமாக இருக்கிறார் he suffered a stroke அவருக்கு இப்பொழுது தான் ஒரு வாதம் வந்தது but never say mention the name of god and he will be very angry நீங்கள் ஒருபோதும் அவருடத்திலே பேசும்போது தேவனை குறித்து பேசக்கூடாது அப்படி பேசினால் அவருக்கு மிகவும் கோபம் வரும் என்று சொன்னார்கள் சோ ஹவுஸ் ஆகவே இப்பொழுது இவள் அந்த வீட்டிற்கு போனாள் இவள் போய் அவரை பார்த்த போது அப்பா என்று கூப்பிட்டாள் அண்ட் அவர் சொன்னார் ஐநா நான் உன்னை கொடுத்து விட வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை ஆனாலும் கூட சூழ்நிலைகள் அப்படியாக இருந்ததினால் தான் உன்னை மற்றவரிடத்திலே கொடுத்து விட்டேன் என்று Uh, and she took him gently in her arms god took care of me At in and the moment he heard the name of god he became tough அவன் இப்பொழுது தேவன் என்று அந்த வார்த்தையை கேட்ட உடனே மிகவும் கடினமாக மாறினார் God forgot all about us தேவன் நம் எல்லாரையும் அவர் மறந்து போனார் Our lives have been because of our lives are like this because of him நம்முடைய வாழ்க்கை எல்லாம் இப்படி மாறி போற மாறி போனதற்கு காரணம் அவர்தான் And he turned his face back to the wall இப்பொழுது தன்னுடைய முகத்தை சுவருக்கு நேராக திருப்பிக் கொண்டார் But again did not give up ஆனாலும் கூட ஆகி ஒருபோதும் அவள் பின்வாங்கவில்லை I have a little story to tell you. உங்களிடத்திலே சொல்வதற்கு ஒரு சிறிய கதை இருக்கிறது அப்பா. And it's a true one. அது உண்மையான கதை என்று சொன்னார். Your labor there did not go in vain. நீங்கள் அங்கே உழைத்த உங்களுடைய உழைப்பானது பிரயாசம் ஒருபோதும் வீணாகவில்லை. The little boy you won to the Lord. நீங்கள் நீங்கள் ஆதாயம் செய்த அந்த சிறு பையன் he ஒன் ஹோல் வில்லேஜ் ஜீசஸ் Christ. அவன் ஆண்டவராக இயேசுக்காக முழு கிராமத்தையும் இப்பொழுது ஆதாயம் செய்து விட்டான் நீங்கள் விதைத்த அந்த ஒரு விதை just kept on growing அது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருந்தது and there are 600 african people today இப்பொழுது அங்கே 600 ஆப்பிரிக்க தேசத்தை சார்ந்த ஜனங்கள் உண்டு serving the lord because you were faithful to the call நீங்கள் உங்களுக்கு வந்த அழைப்பில் உண்மையுள்ளவராக இருந்தபடியால் இப்பொழுது அவர்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களாக மாறி இருக்கிறார்கள் papa Jesus loves you. அப்பா இயேசு உங்களை நேசிக்கிறார். He never hated you. அவர் ஒருபோதும் உங்களை வெறுக்கவில்லை.

அடுத்த சில நாட்கள் இந்த தகப்பனும் மகளும் அருமையான ஒரு ஐக்கியத்தில் இருந்தார்கள் இப்பொழுது இந்த மனைவியும் அமெரிக்காவுக்கு திரும்பி போய்விட்டார்கள் அடுத்த சில வாரங்களில் டேவிட் அவர்களும் கர்த்தருக்குள் அடைந்து கர்த்தருடைய சமூகத்தில் சேர்க்கப்பட்டார் ஆஃப்டர்ஸ் அடுத்த சில ஆண்டுகளுக்கு அப்புறம்

அது இப்பொழுது அந்த அந்த முகாமிலே அவர்களுக்கு முன்பாக வாசிக்கப்பட்டது சூப்பர் நேஷனல் சர்ச்

ஒரு கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும் ஆனால் செத்ததே ஆகில் அது அதிக பலனை கொடுக்கும் மிக பிளாஸ்டிஷ் வாட்ச் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நம்ம எதற்கு ஆசீர்வத்து கொடுப்பாராக